ఉపవీతినముగ్రముండవంతం సృజకపుణ్యఫలం ప్రదండహస్తం శరణాగత సాప్తవాహమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం. వసద్గురు పరంపరాయే నమః. ఇప్పుడు இந்த புருஷார்த்தாதிகரணத்துல பூர்வபக்ஷ சூத்திரம் முதல் சூத்திரத்தை சேவிச்சோம். சேஷத்வா புருஷார்த்தவாதா யத அந்யேஷு இது ஜெயமணி அப்படின்னு. அதாவது கர்மாவுக்கு வித்திய பிரம்ம வித்தியானது சேஷமா இருக்கு. சேஷமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னாக்க, ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். ஒருத்த யாகத்தை அனுஷ்டிக்கணும்னாக்க, அந்த யாகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி தானே தான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த பிரம்ம வித்தியன்னு உபயோகப்படுத்துறது. தனியா பிரம்மன்னு ஒண்ணு கிடையாது. அதனால அந்த பிரம்ம வித்தியானது இப்படி உபயோகப்படுறதுனால கர்த்தாவுக்கு ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது. அது உண்டு பண்ணிடவே அதனாலதான் அங்கமா இருக்கு. இது அங்கமா இருக்கிறதுனால அங்கத்துக்கு தனியா பலன் கிடையாது. பிரதானத்துக்கு எது பலனோ அதுதான் அங்கத்துக்கும். அதையினால இந்த பிரம்ம வித்தியைக்கு பலன் ஏதாவது சொல்லியிருந்தா கூட அது வெறும் புகழ்ச்சி, அர்த்தவாதம், பிரசம்ச மாத்திரம். உண்மையிலேயே அதுக்கு பலன்னா கிடையாது. அதெல்லாம் மீமாம்சகால் சொல்றக்காத ஜெயவனியா சொல்றக்காது. அதனால எதா அந்யேஷு, ஒரு திரவியமோ ஒரு சம்ஸ்காரமோ ஒரு கர்மாவோ இதெல்லாம் இருந்ததுன்னாக்கா, நேத்தியா சொன்ன பாருங்க, கண்ணுக்கு மையிட்டுக்கணும். எஜமானன் கண்ணுக்கு மையிட்டுப்பான். மையிட்டான்னா அது ஒரு சம்ஸ்காரம் பேர் இருக்கு. அதுக்கு ஒரு பலன் சொல்றது, உண்மையிலே அது பலன்லாம் கிடையாது. அதெல்லாம் வெறும் அர்த்தவாதம் தான். அந்த மாதிரி ஜுஹு பாத்திரம், அது பலாச விருஷத்தால் ஆனது. அதுக்கு நிந்தா வசனங்களை கேட்க மாட்டான், ரசவ வசனங்களை கேட்க மாட்டான். ஆமா, அதெல்லாம் கேட்கறதுலாம் கூட அர்த்தவாதம் தான் அப்படின்லாம் அங்க சொல்லிட்டேன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, அவ என்ன சொன்னான், ஜெயமணி மகர்ஷியினுடைய அபிப்பிராயமாக மீமாம்சகன் சொல்றான். மீமாம்சகன் என்ன சொன்னான், இதுல நிறைய ஹேத்துக்கள் இருக்கு. கர்மாதான் பிரதானம், வித்யைன்றது பிரதானம் இல்லை அப்படின்றதுக்கு நிறைய ஹேதுக்களை அவன் சொன்னான், இருக்குதா சொன்னான். அதெல்லாம் காவினி அப்படின்ட்டு இப்ப கேக்குறாரு. அதுக்கு இப்ப பதில் சொல்லணும். இவரோ இந்த பூர்வபக்ஷ சூத்திரம் ஆறு இருக்கு, அதுல ரெண்டாவது சூத்திரம், ஆரம்பத்துல மூணாவது சூத்திரம் ஆச்சார தரிசனாத் அப்படின்னுட்டு சூத்திரம். ஆச்சார தரிசனம், ஆச்சாரம்னா என்ன அர்த்தம், செயல்படுறது, அனுஷ்டிக்கிறது. அனுஷ்டிக்கிறதுன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன அனுஷ்டிக்கிறது, கர்மாவை அனுஷ்டிக்கிறது. கர்மாவை அனுஷ்டிக்கிறதுன்றது நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸ்ருதி என்ன சொல்லிடுத்துனாக்க, ஏற்கனவே அன்னைக்கு சொன்னோம், வைஷ்வான ரத்தியில வரும். எல்லாரும் புத்தாடகன் முதலானவாள் எல்லாம் போறா. போனாக்கா இவர்கிட்ட போறா, யாருகிட்ட, கேகயன், கேகய மகாராஜர் அஸ்வபதி அப்படின்னு பேரு, அவர்கிட்ட இவ போற. போக வச்சு அவர் அப்ப சொல்ற அந்த வாக்கியத்தை இங்க உதாகரிக்கிற என்ன வாக்கியம் அது அப்படின்னா, யக்ஷமானோகவை பகவந்தோகமஸ்மி, ஹே பகவந்த, பூஜ்யமானவர்களே, பூஜ்யமானவர்களே, பூஜிக்க தகுந்தவர்களே, யக்ஷமானோகவை அப்படின்ற, நான் வந்து யாகம் பண்ணுகிறவனாக இருக்கேன், நான் யாகம் பண்ண போறேன், அதனால நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, எனக்கு பரம பாக்கியம். இவர் ராஜா, இவர் வந்து இந்த கேகய மகாராஜா ஜனகர், இத மாதிரி இருக்கிற மகாராஜாக்கள்லாம் அவெல்லாம் யோகிகள். அப்படி யோகிகளா இருக்கிறவ கூட என்ன பண்ணான்னாக்க, கர்மாவை பண்ணிட்டு இருக்கா, யாகங்களை அனுஷ்டிக்கிறா. யாகங்களை அனுஷ்டிக்கிறதே அவ சுரூபமா போயிடுறது. அதனால ஆச்சார தரிசனம், யாகத்தை அனுஷ்டிச்சுட்டே இருக்கிறது. யக்ஷமானோகமே பகவந்தோகமஸ்மி அப்படின்னுட்டு
கேகையர் வந்து சொல்றார், அஸ்வதி மகாராஜர் சொல்றார், இந்த மாதிரி நான் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கேன் பண்ண போறேன், நான் தீட்சை வாங்கி விட்டேன், ஏதோ ரிச்சுக்குகள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் என்ன நான் சமர்ப்பிப்பேனோ அதை உங்களுக்கும் சமர்ப்பிச்சுடுறேன், நீங்கெல்லாம் எழுந்தவர்களே இந்த சபை யாகத்தை நடத்தி வைக்கணும், சபையில உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிறார். அதனால எவ்வளவு வசந்தது யாகம்ன்றது, அதனால கர்மானுஷ்டானம் தான் பிரதானமா இருக்கு. அதே மாதிரி பெருமான் உபதேசிக்கிறார், கர்மனை இவிகிதம் சித்தியம் ஆசிதா ஜனகாதயா அப்படின்னுட்டு, ஜனகாதயா ஜனகர் முதலான மகாராஜர்கள் எல்லாம் கூட கர்மனை வகி ஏவகாரம் போட்டிருக்குது, கர்மாவனாலேயே அவள் சம்சித்தியை அடைந்தாள், சித்தி சம்சித்தி நல்ல பலனை அடைஞ்சிட்டாப்பா, கர்மாவனாலேயே அடைஞ்சா அப்படின்னு அங்க இருக்கு. அப்படியானாக்க ஜனகர் வந்து கர்மாவனாலதான் அடைஞ்ச, ஏவ கர்மாவனாலேயே ஏவகாரம் போட்டிருக்கு. ஆகையினால கர்மாவுக்கு எவ்வளவு உகந்த இடம், யாக்கியவாழ்க்கையுடைய இதெல்லாம் வரைச்ச அந்த பிரகாரணி உபநிஷத்துல கூட சரி, இவர் யாகம் பண்றதெல்லாம் பத்திதான் நிறைய வரும். அத மாதிரி அஷ்டாவக்ரர் வந்து வாதம் பண்ற, அஷ்டாவக்ரர் வாதம் பண்ணச்ச கூட ஜனகருடைய மகாராஜர் ஜனக மகாராஜ சபையில, அது கூட யாக யாகசாலையில தான், இவர் உடம்பு பாவம் அஷ்டாவக்ரர் எட்டு கோணலா போயிடுறது, அவர் உள்ள வர வர உள்ள விடமாட்டேன்றாங்க, அது மட்டும் உள்ள விடுறான். உண்டாக்க இந்த ராஜ சபையில் இருக்கிறவன்னா அவரை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த கசாப்பு கடைக்காரன்லாம் வெளியில அனுப்புன்ற, கசாப்பு கடைக்கார கசாப்பு கடைக்காரன்னா என்ன அர்த்தம், உடம்ப பாக்குறவன், சதைய பாக்குறவன், தோலை பாக்குறவன், அதுவா முக்கியம். நம்ம பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிச்சு பாருங்க, அழகா இருக்கணும் பொண்ணு, புள்ள அழகா இருக்கணும், எப்படின்னா அழகு 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 அழகுன்றது நிலையாதான்னா, ஞானம் முக்கியம், நல்ல ஹிருதயம் முக்கியம், அதுதான மனசு தானே முக்கியம். ஆகையினால இதெல்லாம் தவறு, அதான் ரொம்ப தவறு அது. அதனால இவர் அஷ்டாவக்ர கசாப்பு கடைக்கார விட உடம்ப பார்த்து சிரிக்கிறாளே, பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி உடம்ப கொடுத்திருக்கா, அது நமக்கு வந்து அடியனுக்கு காது கேட்காதுதான், அது ஒரு நியூனத்து தான், குறைபாடு தான். ஆனா இந்த குறைபாடுன்றத மனசுல இருக்கக்கூடாது, அரியன பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா அதனால என்ன குறவு வந்துடுச்சு, சௌக்கியமா சூக்ஷமா இருக்கேன். ஆகையினால இந்த மாதிரி ஒரு அங்கத்தை வச்சு இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் எங்க சொல்ற, இந்த ஜனக மகாராஜனுடைய சபையில சொல்ற, அவரோ யாகங்களை விட்டு சென்றே இருக்க. அது மட்டும் இல்ல, சீதா பிராட்டி கிடைச்சதே யாகசாலையில தான் கிடைச்சா, ஆகையினால அவர் யாகம் எப்பொழுதும் அரட்டி சென்றிருந்த, கர்மநைவிக சம்சித்தியம் ஆசிதாக ஜனகாதையாக அப்படின்னுட்டு அங்க இருக்கு பகவத்கீதையில பெருமாள் உபதேசிக்கிறார். அதனால இதெல்லாம் வந்து கர்மாவை அனுஷ்டிக்கிறதுலதான் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் கூட இருந்திருக்கா, அதனால அது முக்கியமா போயிடுறது. அதனால கர்மாதான் பிரதானம், கர்மாவை தவிர்த்து பிரம்ம வித்தியன்றது பிரதானம் இல்லை, அது வெறும் அங்கமாகத்தான் இருக்கும். கர்மா பிரதானம்னு மீதி எல்லாம் அங்கம் தானே, அதை சொல்றது அப்படின்னுட்டு இந்த மூணாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இப்ப ஸ்ரீ சூக்தி பாருங்கோ, ஆச்சார தரிசனாத் இதஸ்த வித்யா கர்மாங்கம், இதனால கூட வித்தியானது கர்மாங்கம், கர்மாவுக்கு அங்கமா இருக்கு. எதனாலன்னா பிரம்மவிதாம் ஆச்சாரோஹி கர்ம பிரதானமோ திருஷ்யதே. நீங்களே உபனிஷத்துல எனக்கு அஸ்வபதிய எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் சொல்றீங்கோ, இவெல்லாம் பிரம்ம வித்துக்கள் அப்படின்னுட்டு, அவள்லாம் ரொம்ப சிரேஷ்டமான பிரம்ம வித்துக்கள், அவள்லாம் உங்களுடைய என்ன ஆசரிக்கிறா தெரியுமோ அப்படின்னாக்கா, யாகத்தை தான் அனுஷ்டிக்கிறா, கர்ம பிரதானமோ திருஷ்யதே, அவளுடைய ஆச்சாரம் கர்மாவை பிரதானமாக உடைத்ததாக இருக்கிறது. எங்க யதா அஸ்வபதிஹி கேகயஹ பிரம்மவிதாம் அக்ரேசரஹ, பூர்வபக்ஷம்
இங்க பிரம்மவித்தர் சொல்ல வேண்டாம், ஆனா அவர் மனசு கேட்கல. எப்பேற்பட்ட பிரம்மவித்தவர், அற்புதமான விஸ்வானந்தத்தை உபதேசிக்கிறவர், எவ்வளவு ராஜா அவர், சிமிழ் பிடிச்சு இருக்கலாம், ஆனா அவர் வினீதரா பேசுறார். அவர் வினயம் 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 பகவந்தக அப்படின்னு கூப்பிடுற எப்படி எல்லாம் இருக்கு. அதனால பிரம்மவிதாம் அக்ரேதரா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி வரப்போறது. இப்போ பிரம்மவித்துக்கு முக்கியமானது எதுனாக்க, பாகவதார் இடத்துல சேஷத்துவத்தை காமிக்கிறது தான். அடியன் தாசன் ஸ்ரீசராயர் சாதிக்கிறாள் கோயில் எல்லாம், அப்ப கையை கூப்பிச்சு கையை கூப்பிட்டு சராரி ஏத்துக்கணும். அப்ப என்ன சொல்லணும், தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி ராமானுஜ தாசோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டுதான் வாங்கிக்கணும் ஸ்ரீசராரிய. காரணம் என்னன்னாக்கா, நம்மாழ்வார் பெருமாளுக்கு கூட இல்லாத மரியாதை ஸ்ரீசராருக்கு மரியாதை உண்டு. எங்க ஸ்ரீதரார் வந்தாலும் பெருமாள் எழுந்தருளிருந்தே எல்லாம் உட்காந்துப்பா, உட்காந்துக்கலாம். ஆனா ஸ்ரீதராரி எழுந்தருளை பண்ணிட்டாக்கா திருப்பி பெருமாள் திருவடியில போய் உட்கா எழுந்தருளை பண்ணுவா பாருங்கோ, அது பரியந்தம் உட்கார கூடாது யாருமே. சராரிக்கு மரியாதை உண்டு, அவ்வளவு மரியாதை. ஏன்னா பாகவதம், பாகவதாளுக்கு அப்படி ஒரு ஏற்றம். அதனால பிரம்மவித்துக்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, வினயமா இருக்கணும், எப்பொழுதும் கையக்கோப்பின் இருக்கணும், எப்பொழுதும் செவிச்சுட்டே இருக்கணும். நமயித்தேவ வாதினகா அப்படிங்கிறது ஜிதந்தே ஸ்தோத்திரம் எல்லாம், நமயித்தேவ நமகா நமகா நமகான்னு சொல்லிட்டே இருக்கணுமா. இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம், பிரம்மவித்துக்களுடைய லட்சணம், இது ஞானிகளுடைய லட்சணம். அதனால பிரம்மவிதாம் பிரம்மவித அக்ரேசராக அவர் சொல்ற, யக்ஷமானோகமே பகவந்தோகமஸ்மி, யாகம் பண்ண போறவனா இருக்கேன், இப்பதான் தீட்சா வாங்கிட்டு இருக்கேன், இந்த சமயத்துல நீங்க எல்லாரும் உள்ள வந்துட்டீங்களோ, பரம பாக்கியமா எனக்கு இருக்கு. அதனால நீங்க எல்லாம் பகவந்தார், பகவான்கள் நீங்கள்லாம் பூஜனீயாள் அப்படின்னு கொண்டாடுறார் அவர். அதனால கர்மா பிரதானம் இவருக்கு, வந்தவானும் வைஷ்வான விருத்தியை கேட்கிறா, அங்க வந்து பிராணாக்தி ஹோத்திரங்கள்லாம் சொல்லி தரப்போற. அங்க கூட பாருங்க வைஸ்வான விருத்தியில வரும் பிராணாக்னி ஹோத்திரம்னுட்டு, நம்ம சாப்பிடுறமே சாப்பிடுச்சா பரிசேச்சனம் பண்றோம், பரிசேச்சனம் பண்ணச்சா பிராணாயஸ்வா அபானாயஸ்வான்னு நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த இதுக்கு பிராண அக்னிஹோத்திரம்னே பேர் இருக்கு, ஏன்னா அதுவும் கர்மா வச்சுன்னு சொல்றது. அந்த மாதிரி நாம பரநியாசம் பண்றோம், பரநியாசம் பண்ணச்ச கூட அங்க என்ன சொல்றோம், ஆத்மாஹுதிஹி அப்படின்றோம். பெருமாளுக்கு நம்மளையே அபிஷா சாப்பிச்சிடுறோம், அபிஷ் அதுவும் அங்கேயும் யாகம் தான், யாகத்தை வச்சுட்டுதான் இவைகள்லாம் நமக்கு விவகரிக்கப்படுறது. அதனால இத வந்து யக்ஷமானோகவே பகவந்தோகமஸ்தி அப்படிங்கிற தித்தியாக ஜனகரை பத்தி பெருமாள் சொல்றார், கர்மனை எவிகிதம் சித்தியும் ஆஸ்திதா ஜனகாதயா பிரதிஷ்டிதமா இருந்தாலாம் வேண்டாம், நல்ல பலன் எல்லாம் அடைஞ்சதுன்றது கர்மாவனாலதான் அவள் அடைஞ்சா. எவ்வளவு தூரம் இதுவா இருந்து வா யோகிகள் தானே, வெறும் ஞானம் தான் முக்கியம்னுட்டு பிரம்ம வித்யா அனுட்டிக்க வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு கர்மமையாவா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டா, அதனால இது முக்கியம். இது சரி, இந்த சூத்திரத்தினால பிரம்மவித அக்ரேசராடலாம் இதை மாதிரி அனுட்டிச்சா கர்மாதான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டோங்க. சரி, இதுக்கு பிரமாணம் சொல்லும்போது லிங்கமிதம், நீங்க இப்ப சொன்னது ஒரு காரணம் ஹேதுவா சொல்லிட்டீங்க, பிராப்தி ருச்சதாம் வந்து பிரமாணம் ஏதாவது சொல்லு. நான் பிரமாணம் சொல்லாம நான் ஒதுக்க மாட்டேன், இப்ப அனுஷ்டிக்கிறான்றது வேற, அதாவது எத்தனையோ பேர் அனுஷ்டிக்கலாம், அனுஷ்டிக்கிறதெல்லாம் பிரமாணம் ஆயிடுவான். ஒருத்தர் அனுஷ்டிக்கிறான்னாக்க அவ தவறா கூட பண்ணிட்டு இருக்கலாம், ஏன்னா நம்ம ஜானஸ்ருதி உபாக்கியானம் சேவிச்சிருக்கோம் அபிஷேத்ராதிகரணத்துல, அவன் மகா கர்மட்டர் அவர் ஜானஸ்ருதி, அவர் கர்மட்டரா இருக்கே தவிர்த்து பிரம்மஜானியா இல்ல, அவர் பிரம்மஜானியா இல்ல. அந்த சமயத்துல இந்தவனும் அக்னியும் ஒரு புற வேஷம் போட்டுன்னு வரா, பறவை வேஷம் போட்டுன்னு வந்து அவனுக்கு போதிக்கணும். அப்போ ஒரு கிளை ஒரு பறவை பறவை சொல்றது, பல்லாட்ச பல்லாட்ச ஏ பறவையே பறவையே அங்க போகாத, ஏன் அதுவும் ஜானஸ்ருதி படுத்துட்டு இருக்கான், அவனுடைய தேஜஸ் வியாபிச்சு இருக்குது, அத உன்னை எரிச்சிட போறது. உடனே இன்னொரு பறவை கேக்குது, என்ன இவன் பெரிய ரைக்குவரா இந்த ஜானஸ்ருதி என்னை எரிச்சுடுறதுக்கு, அதான் ரைக்குவர் அப்படின்னு இன்னொரு பறவை கேக்குறது. ரெண்டு பேருக்கும் தெரியும் அவனுக்கு புரிய வைக்கணும் பிரம்ம வித்தியனுடைய மகிமையை பத்தி. அதுக்கு
இந்திர பரவ சொல்றது அவர் தெரிஞ்சின்றதுல ஒரு பகுதிதான் நாம எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் நாம தெரிஞ்சின்றது அத்தனையும் அவர் தெரிஞ்சுட்டு இருக்கார் அவர் யாரோ அவர் தான் ரைக்வர் அதாவது அனைத்தையும் அறிந்தவர் அவர் அறிந்து கொண்டதை நாம் யாருமே தெரிஞ்சுக்கல அந்த மாதிரி வசந்த பிரம்மத்தவர் அப்படின்னு இப்ப பாருங்க அந்த ஞான சுத்தி நிறைய கர்மாக்களை அனுஷ்டிச்சிருக்கான் ஆனால் இந்த பறவைகள் அலட்சியமா பேசிருத்தோம் அதன் பிறகுதான் ரைக்கர்கிட்ட போய் சேவிச்சு பிரம்ம வித்திய உபதேசம் வாங்கிட்டான் அப்படின்னு சம்பர்க்க வித்தியன் பேரு சாந்தோகிபுரத்துல வருது அது ஆகையினால ஒரு அனுஷ்டிக்கிறதுனாலேயே கர்மா பிரதானமா இது பண்ணான் ஒருத்தர் அனுஷ்டிச்சுட்டா போருமா அதனால அது கிடையாது அனுஷ்டிக்கிறதுனாலேயே கர்மா பிரதானமா ஆயிடாது பிரமாணம் காமி அப்படின்னாக்கா அதுக்கு இப்ப சொல்ற சத் ஸ்ருதே அப்படின்னு சொல்றோம் ஸ்ருதிய சொல்றது ஸ்ருதிய சொல்றது இந்த உபநிஷத் வாக்கியமே நமக்கு அதை காமிச்சு கொடுக்கிறது எங்க சொல்லிருக்கு அப்படின்னா எதேவ ஏற்கனவே பார்த்துட்டோம் எதேவ வித்யா கரோதி ததேவ வீத்யவத்தனம் பவதி எத் கரோதி தது வித்யா அப்படின்னு அர்த்தம் பண்றான் பூர்வபக்ஷி மேவாம்சகன் எந்த எதை பண்றையோ அது வித்யையை கொண்டு பண்ணணும் வித்யனுடைய உதவியோடு பண்ணு எந்த கர்மாவை பண்ணாலும் வித்யோட தான் பண்ணணும் அப்படி பண்ணினாத்தான் அது வீரியவத்தம் தடங்கள் இல்லாம நல்லா முடியும் அப்படின்னுட்டு இந்த வாக்கியம் சொல்றது உடனே அது ஏன் அப்படி சொல்ற எது கருதி தது வித்யா எதை பண்றையோ அது வித்யினால அர்த்தம் பண்ணாத எதையுமே வித்யா கருதி ததேவ வித்யவத்தனம் அப்படிதானே சொல்லணும் அது கிடையாது காரணம் என்னன்னா நீ வந்து உத்கீத வித்திய அந்த பிரகரணத்துல சொல்றது அதை மனசுல வச்சுன்னு நீ கேட்கற சித்தாந்தியை பார்த்து போர்பட்சி சொல்றது அதை நீ மனசுல வச்சுன்னு கேட்கற அந்த மாதிரி கேட்க கூடாதீங்க ஏன்னா நீ சொல்றது உத்கீத வித்யா பிரகரணம் பிரகரணம்ங்கிறது நாலாவது பிரமாணம் ஏற்கனவே அதை சொன்னோம் தானே ஆனா வித்யா அப்படின்ற பதம் இருக்கு பாருங்க அது மூன்றாவது முதல் பிரமாணம் மூன்றாவது வேற்றுமையோட கூடின முதல் பிரமாணம் முதல் பிரமாணம் பிரபலமா நாலாவது பிரமாணம் பிரபலமா அதனால பிரகரணத்தை காட்டணும் ஸ்ருதி பிரமாணம் தான் பிரபலமா இருக்கு ஏன்னா அது சீக்கிரமா அது வந்து பிரமாணம் ஆயிடும் நாலாவது பிரமாணம் மூணாவது கல்பிக்கும் மூணாவது ரெண்டாவது கல்பிக்கும் ரெண்டாவது முதல் கல்பிக்கும் இப்படி கல்பிச்சு பிரமாணமா அது ஆகணும் அதுக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமா இது பிரமாணமா ஆயிடுறது ஆகையினால ஸ்ருதி பிரமாணம் தான் பிரபலம் அந்த ஸ்ருதி என்ன சொல்றதுன்னாக்கா எதேவ வித்யா கரோதி அப்படின்னு சொல்லிடுத்து எது கரோதி எந்த கர்மா அனுஷ்டிக்கிறானோ தது வித்யா அது வித்யை கொண்டு பண்ணணும் அப்படி பண்ணினாதான் தடங்கள் அற்று இருக்கும் அதனால வித்யான்றதுனால மூணாவது வேற்றுமை மூணாவது வேற்று அன்னைக்கே சொன்னோம் விறக வெட்டுறான் எதான வெட்டுறான் கோடாலினால வெட்டுறான் கோடாலியா ஆள் அப்படின்னு இந்த ஆள்ன்றது மூணாவது வேற்றுமை அப்போ அதுக்கு அங்கத்துவத்தை சொல்லும் அது காரணம் உபகரணமா இருக்குது அந்த மாதிரி இந்த வித்யா மூணாவது வேற்றுமை அதனால அது அங்கம்தான் அது அந்த வித்யன்றது அங்கமா இருக்கு கர்மான்றது பிரதானமா இருக்கு அங்காங்கி பாவம் அதை இங்க சொல்ற சச்சுருதே யதேவ வித்யா கரோதி இத்தியாதிக்காயாக ஸ்ருதே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ருதி இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு இந்த ஸ்ருதி இந்த வாக்கியம் இருக்கே இந்த உபநிஷத் வாக்கியம் இந்த உபநிஷத் வாக்கியமானது நமக்கு காமிச்சு கொடுக்கிறது பிரம்ம வித்யானது கர்மாவுக்கு அங்கம்தான் அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறது அதனால இத்தியாதிக்காயா ஸ்ருதே வித்யாயாக கர்மாங்கத்தம் அவகம்பிதே இந்த மாதிரி ஸ்ருதி வாக்கியங்களிலிருந்து வித்யானது கர்மாவுக்கு அங்கமாக இருக்கிறது அப்படின்னு அறிந்து கொள்ளப்படுகிறது அதனால இதுதான் சரி அறிந்து கொள்ளப்படுகிறது நச்ச அது ஒரு துர்பலேன பிரகரணேன்னு நீ சொல்றது பிரகரணம் இருக்குதே
இந்த பிரகரண மாதிரி பிரகரணமானது துர்பலமா இருக்கு, துர்பலமா இருக்குது. அதை கொண்டு நீ உத்கீத வித்தியன்னு சொல்ல முடியாது. இத உத்கீத வித்தியன்னு சொல்ல முடியாது. துர்பலேன பிரகரணேன ஸ்ருதி வித்யா விசேஷ உத்கீத விஷயோ விஷய உபாசனே வியவஸ்தாப்பியதே. இது வந்து பிரகரணமானது துர்பலமா இருக்கு, ஆனால் ஸ்ருதி பிரமாணமும் பிரபலமா இருக்கு. பிரபலமா இருக்கிறதுனால நீ வந்து இது உத்கீத வித்தியை தான் இந்த இடத்துல விசேஷமா இருக்குது, அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு உன்னால வியவஸ்தை பண்ண முடியாது. ஏன்னா பிரகரணம் துர்பலம், ஸ்ருதி பிரமாணம் முதல் பிரமாணம், அது மூன்றாம் வேற்றுமையோட இருக்கு. இந்த மூன்றாம் வேற்றுமையானது அங்கத்துவத்தை சொல்லும், அங்கமா இருக்கிறத நிலைய சொல்லும். ஆகையினால ஸ்ருதி பிரமாணம் தான் பிரபலம், பிரகரண பிரமாணம் துர்பலம். துர்பலமான பிரகரண பிரமாணத்தினால உன்னால இது பண்ண முடியாது. அதனால உபாசனை வியவஸ்தாப்பியதை வியவஸ்தாபனம் பண்ண முடியாது பிரகரணத்தை கொண்டு. ஆகவே சர்வ வித்தியும் தான் அர்த்தம் பண்ணிக்கணும். இங்க எல்லா வித்தியைகளும் கர்மாவுக்கு அங்கமாத்தான் இருக்கு. ஏன்னா உத்கீதம் வித்தியை ஒண்டி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னாக்க, இந்த உத்கீத வித்தியன்றது அங்க வித்தியை தான், அது பிரம்ம வித்தியை இல்ல. அதுக்கு வந்து பிரம்ம வித்தியைக்கு போய் அங்கத்தை இங்க சொல்லப்படல, உத்கீத வித்தியைக்கு மட்டுமே அங்கத்தம் சொல்றது. நாங்க அதை ஒத்துக்கிறோமே அப்படின்னு நாம சொல்லிடுவோம். அது கூட அது புறபக்ஷிக்கு எல்லா வித்தியைகளும் அங்கமா இருக்கு கர்மாவுக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசம் நீங்க சொல்றது தெரியுது. அதனால வியவஸ்தாப்பிரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் ஒரு வாக்கியம் இருக்கு, தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்னு ஒரு சூத்திரம் ஒரு வாக்கியம். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, இது பிரதாரணிங்கிறது வருது. வித்யா என்ன, கர்மா என்ன? ஒருத்த என்ன பண்றான், இந்த உடம்ப விட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறான், உடம்ப விட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறான். அவன் கிளம்புற சமயத்துல அவனை தொடர்ந்து இந்த ரெண்டும் போறது, வித்யையும் கர்மாவும் ரெண்டும் ஒன்னா போறது, இவனுடைய சேர்ந்து போறது அப்படின்ட்டு வாக்கியம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன அர்த்தம் இவ சொல்றா, கர்மா பிரதானமா இருக்கு, வித்யை அங்கமா இருக்கு, அதனால அங்கமும் பிரதானமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இவனை தொடர்ந்து போறது. குருவன் சிஷ்யனும் சிஷ்யனும் வந்தா அப்படின்னு சொன்னான், அம்மாவும் குழந்தையும் ஒன்னா வரா அப்படின்ற. அம்மாவும் குழந்தையும் ஒன்னா வந்தா அப்படின்னு சொன்னாக்க, அம்மான்றது எனக்கு பிரதானம் தான், குழந்தைங்கிறது அப்பிரதானம் தான். அந்த குழந்தைய அவ பாதுகாக்கிற குழந்தை அந்த அம்மாவையே ஆசிரியச்சிருக்கு. குருவும் சிஷ்யனும் ஒன்னா வந்தானாக்க, சிஷ்யன் என்ன பண்ணுவான், குரு ஆசிரியச்சே இருப்பான். சிஷ்யனுக்கு குருதான முக்கியம், ஆச்சாரியன் ஆசிரியச்சே இருப்பான். அதனால ஆச்சாரியர் வசந்தவராயிருப்பார், அங்கே சேஷியாயிருப்பார், சிஷ்யனும் சேஷனாயிருப்பான். அந்த மாதிரிதான் இங்கேயும் கர்மா அது பிரதானமா இருக்கு, அதுக்கு அங்கமாக இந்த வித்யா இருக்குது, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போறது அப்படின்னு இருக்காது. இவ்வாறு சேர்ந்து போறது சொல்றதுனால இந்த வித்யானது கர்மாவுக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன், வித்யா தான் பிரதானம், கர்மா அங்கம், அப்படிதான் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல ரெண்டு சொல்லிட்டோம், சச்சுருதேன்னு ஒண்ணு சொல்லிட்டோம், ஆச்சார தரிசனாதுன்னு ஒண்ணு சொல்லிட்டோம். இந்த ரெண்டுத்தினாலையுமே கர்மாதான் பிரதானம் தெரிஞ்சிருக்குதே, இப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால கர்மாவுக்கு தான் பிராதான்யம் சொல்ல முடியும். இன்னும் ரெண்டு சூத்திரம் சொல்ல போற, அதை கொண்டு பார்ப்போம். அது அதை இங்க சொல்ற சமன்வாரம்பனாத் சூத்திரம், சமன்வாரம்பனா சேர்ந்து போறது, சாகித்யம்னு அர்த்தம் அதுக்கு. சேர்ந்து போறதுன்னா இதுவும் அதுவும் ஒன்னா சேர்ந்து போறதுன்னாக்க அங்காங்கி பாவத்தோட போறது, ஒன்னு அங்கியா இருக்கு இன்னொன்னு அங்கமா இருக்கு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போறது. அத சொல்றேன்,
தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே தம் அந்த இந்த உடம்பை விட்டுட்டு கிளம்புறானே அவனை வித்யா கர்மணி அங்கமான வித்யையும் பிரதானமான கர்மாவும் சமன்வார் பேதே சேர்ந்து போகின்றன இது வித்யா கர்மனோகோ வித்யையும் கர்மாவும் ஏகஸ்மின் புருஷே சாகித்யம் ஒரே புருஷன் தம் அப்படின்னு ஏக வச்சு இருக்கு எவன் ஒருவன் இந்த உடம்ப விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறானோ அவனோட சேர்ந்து போறது ரெண்டும் சாகித்யம் வித்யாயாக கர்மாங்கத்தே பவதி வித்யானது கர்மாவுக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும் அதனால வித்யாயாக கர்மாங்கத்தே பவதி கர்மாவுக்கு அங்கமா இருக்குன்னு சொன்னாதான் சரியா இருக்கும் அதனால அது இது சொல்றது ஆகவே இதுவும் ஒரு ஹேது வித்யானது அங்கம்தான் கர்மாவானது பிரதானம்தான் அதனால கர்மாவில் இருந்துதான் பலன் கிடைக்கும் வித்யா இருந்த பலன் கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு அது வாக்கியம் அப்புறம் இன்னொரு அடுத்த சூத்திரம் சொல்றாரு இதுவும் புறபக்ஷ சூத்திரம் தத்வதோ விதானாத் அப்படின்னு இருக்கு தத்வத அப்படின்னா தது அப்படின்ற சப்தத்தினால ஞானம் சொல்லப்படுறது வித்யை ஞானம் என்னது அப்படின்னாக்க இந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு வாக்கியம் சாந்தோக்கியம் பண்றது கடைசியில முடியும் சாது முறையிலாம் சொல்லுவா ஆச்சாரிய குலாது சத்தே பிரம்மா பிதா பிதிர்வாச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவார் ஆச்சாரிய குலாது வேதமதீத்ய யதா விதானம் குரோஹோ கர்மாதிசேஷேன அபிசமாவர்த்திய குடும்பே சுஷௌ தேசே இதுவரையும் எடுத்திருக்காரு பாஷ்யக்காரர் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஆச்சாரிய குலத்திலிருந்து ஆச்சாரியனுடைய இருப்பிடம் இருக்கே குருகுலம் குருகுலத்துல போய் அவன் அத்தியனம் பண்றான் வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிச்சான் அதுக்கப்புறம் என்ன பண்றான் வேதமதித்ய யதாவிதானம் குரோ ஆச்சாரியன் என்ன பண்றாருனாக்க ஆக்கிய பண்ற இத பண்ணு இந்த மாதிரிலாம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்ற சத்யம் வதா தர்மம் வர சுவாத்தியாய ஆன்மா பிரபத இப்படி எல்லாம் உபதேசம் பண்ற பர்பா உண்மையே பேசு தர்மத்தையே அனுஷ்டிச்சுன்று யாகாதிகள் எல்லாம் பண்ணின்று பாத்துக்கோங்க பதங்கள் எல்லாம் தர்மம் திர தர்மம்னாக்க இந்த யாகாதி கிரியைகள் உபாசனமும் உண்டு அதுல தர்மம் திர சுவாத்தியாய ஆன்மா பிரபத உன்னுடைய அத்தியனமோ உன்னுடைய அத்தியாபனமும் ரெண்டுத்தையும் விடக்கூடாது அதாவது பிராமணனுக்கு முக்கியமானது அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் அப்படின்னு சொல்றோம் அதாவது அத்தியனம் பண்ணணும் நம்ம படிக்கணும் இன்னொருத்தரை படிக்க வைக்கணும் இது அந்த மாதிரி நம்ம யாகம் பண்ணணும் இன்னொருத்தரை யாகம் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி பிராமணனுக்கு சொல்றக்கு அதே க்ஷத்ரியனுக்கோ வைஷ்யனுக்கோ அவ யாகம்தான் பண்ணலாம் அத்தியனம் தான் பண்ணலாம் இன்னொருத்தர் சொல்லித்தரக்கூடாது அவ சொல்லித்தரக்கூடாது ஏன்னா உபதேசம்ன்றது பிராமணனுக்கு மட்டும்தான் இருக்கு இதனால இந்த காரியங்கள்லாம் பண்ணணும் அதனால சுவாத்தியாயாது மா பிரமதக அதனை நீ வந்து விழிப்போட இரு சுவாத்தியாயத்தை அத்தியனம் பண்றதுல இருந்தோ அத்தியாபனம் பண்ணி ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுல இருந்தோ வழுவாத எப்பொழுதும் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும்னா சொல்ற அதனால எதா விதானம் குருஹோ அந்த ஆச்சாரியனுடைய ஆக்கியபடி அவரு குருஹோ கர்மாதிசேஷேன அவருடைய கர்மா என்ன செய்யறது அவருக்கு சுசுரூஷம் பண்றது பணிவிடையெல்லாம் பண்ணணும் அவர் பக்கத்திலேயே அவர் திருவடி வாரத்துல உட்கார்ந்துட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும் அதனால அந்த செயலை பண்ணணும் அதுவும் கர்ம அதிசேஷேன மீதியே இருக்கக்கூடாது அவருக்கு என்ன சுசுரூஷம் பண்ணணுமோ ஒண்ணு விடாம பண்ணணும் அதுல துணி கூட குறவு பண்ணக்கூடாது அது கூட எப்படி பண்ணணும் சுவாமி தேசியம் சாதிக்கிற ஞாச விம்சதியில நீங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க அப்பிரத்யுபகரணத்தையா தேவசியா உபாசியா அப்படின்ற அப்பிரத்யுபகரணம் பிரத்யுபகரணம் இல்லை ஆச்சாரியர் நமக்கு உபதேசிச்சு ஞானத்தை கொடுக்குறாரே
அந்த மகானுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், உபகாரம் பண்ண முடியுமான்னா கைமாறு மாயனும் காணகில்லாம். பெருமாளுக்கே தெரியாதான், சர்வஜ்ஞனானே பெருமானுக்கே ஆச்சாரியர் பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்மளால. நாம பண்றது என்னவோ எப்பயோ போறோம், போயிட்டு பணம் சாப்பிக்கிறோம், எதையோ பணம் சாப்பிச்சுட்டோம், சேவிச்சுட்டு வந்துடுறோம், ஏதோ நமக்கு சக்தி இருந்ததுன்னா காசு தரோம், இதெல்லாம் போருமா? அது போருமான்னா ஞானாந்தகாரம், அந்தகாரத்தை போக்கடிச்சு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல மார்க்கத்தை கொடுத்து தீர்க்க வந்து வாழ்ந்தல் இருக்கிற ஆச்சாரியர். அதனால அவருக்கு பணிவிடை பண்ணிட்டே இருக்கிறது தான் நம்ம சுரூபம். அதை கூட பர்ச்சுபகாரமா நினைச்சுக்க கூடாது. அவர் பண்ணினதுக்கு என்னால் ஆனது, நான் ஒரு உபகாரம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அப்ரச்சுபகரணத்தையா தேவசியாது பாசியா பெருமான எப்படி யதாதேவே எஸ்ய தேவே பராபக்திஹி யதாதேவே ததா குரவ் தசியதே கதிதாச்சர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனஹா அப்படின்னுட்டு சேதாசுரம் சொல்றது. அது அங்க அர்த்தம் சொல்ற கதிதாக அர்த்தாக இல்ல, அவர் தான் உபதேசம் பண்ணிட்டார். எவனுக்கு ஆச்சாரியர்கிட்ட பக்தி எப்படி உகந்திருக்குதோ அவர் சொல்லாத விஷயங்கள் கூட நமக்கு பிரகாசிக்கும். சொன்ன விஷயங்கள் பிரகாசிக்கிறது அவர் தான் உபதேசிச்சாரு, அது அர்த்தமாகும். அதுக்கு மேல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கூட அதுதான். இப்போ அந்த ஆச்சாரியருடைய திருவடி பலம்தான் அடியெல்லாம் ஏதோ பேசுறோம்னா நாலு அக்ஷரம், அடியங்களுக்கு என்ன சக்தி இருக்கு, என்ன ஞானம் இருக்கு, அடியன் வந்து சிறிபாஷம் மொழி காலக்ஷேபம் பண்ணினோம், வேற ஒன்றும் வாசிக்கல. ஆனால் ஒரு அதிகரண சாராவளி சொல்ல முடிஞ்சது. அது காரணம் என்ன, அடியனுக்கு ஏதாவது ஞானம் இருக்கான்னா? இது வந்து தன்னடக்கம் இல்லை, உண்மையை சொல்றேன், யதாசத்தியமா சொல்றேன். சுவாமியினுடைய அந்த திருவடி பலம், அந்த திருவடி பலம் தான் இன்னி வரையும் பேச வைக்கிறது, அந்த திருவடி பலம் தான் உங்களை கேட்க வைக்கிறது, அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க சுவாமியை சேவிக்காட்டா கூட என் மூலமா நீங்க சுவாமியை சேவிச்சிருந்தா இருக்கீங்க, அந்த சுவாமியினுடைய திருவடி பலம் தான் இன்னைக்கு பேச வைக்கிறது, கேட்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது எல்லாமே. அதனால அகதிதாக அர்த்தாக பிரகாசத்தே அப்படின்ட்டு அங்க வாக்கியம் அது. ஆகையினால கர்மாதிசேஷன ஒரு கர்மாவை கூட விடக்கூடாதான். அதுக்கப்புறம் அபிசமாவிய, அதுக்கப்புறம் அங்கிருந்து கலந்து வந்துடணும். சமாவர்த்தனாகி அபிசமாவர்த்தியன்னா கிரகஸ்தான மதுரம் புரிஞ்சிடணும், விவாகம் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணணுமா தெரியுமா, விவாகம் பண்ணிட்டு குடும்பே சுஷௌ தேசே அப்படின்னு இருக்கு. குடும்பே சுஷௌ தேசே, சுத்தமான தேசத்துல இடத்துல குடும்ப குடும்பஸ்தனா இருக்கணும், தாண்டே அவளோட இருக்கணும், தன்னுடைய கிரகணியோட சேர்ந்து இருக்கணும், கிரகஸ்தாஷ்டமத்துல அவளோட சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருக்கணும்னு என்ன அர்த்தம், கர்மாவை அனுஷ்டிக்கணும்னு அர்த்தம், யாகாதிகள் அனுஷ்டிக்கிறதுக்கு தான் அவள் வந்திருக்கா. வெறும் அல்ப சுகத்துக்கு வரல, வெறும் குழந்தையை தத்து போடுறதுக்கு வரல, அவோ சக தர்மச்சரியவோ. ஜனகர் சொல்றது இயன் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவன், உன்னுடைய நீ என்னென்ன கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்க போறியோ அதுக்கெல்லாம் அவ சகதர்மச்சரியா இருக்க போறா, எல்லாம் உன்னோட சேர்ந்து அவ பண்ண போறா அப்படின்னுட்டு ஜனகர் வந்து கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறாரு. அதனால அவளோட சேர்ந்து அனுஷ்டிக்கணும், அதனால குடும்பே சுஜோதேசேன்னு இருக்கு. அவளோட சேர்ந்து கர்மாவை அனுஷ்டிக்கணும் அப்படின்னாக்க அந்த கர்மாதான் பிரதானம்னு அர்த்தம் வருது. அதுல ஒரு விசேஷம் இங்க சொல்ல போற, தத்வதோ விதானாதுன்னு இருக்குது சூத்திரம். தத்வதஹ அப்படின்னாக்க வித்யாவதஹ அப்படின்னா வித்யையோட கூடினவனுக்கு, வித்யையோட கூடினவனுக்கு இந்த கர்மாவானது விதிக்கப்படுறது. வித்யா என்ன என்ன அர்த்தம், மீமாம்சகர் என்ன பண்றா, ஒருத்தன் அத்தியனம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அத்தியனம் பண்ணாக்க என்ன பிரயோஜனம், அத்தியனம் பண்றது என்ன பிரயோஜனம்னு அவ விசாரம் பண்றா. வேதாந்திகள் நாம என்ன சொல்லிட்டோம்னா அத்தியனம் பண்ணாக்க அக்ஷர ராசி கிரகணம் ஸ்பஷ்டமா சப்தத்தை உச்சாரணம் பண்ணுவான். நம்மளாம் பேசுறோம் சம்ஸ்கிருதம், சப்தங்கள்லாம் பேசுறோம், ஆனா அதுல
அக்ஷரங்கள்ல பிசகு வரலாம், தவறு வரலாம், அக்ஷர தோஷம் வரலாம். ஆனால் வேதாத்தியனம் பண்ற பாருங்க, அவையே சில இடங்கள்லாம் இருக்கு, அந்த இடத்தை சொல்லச்சே தா அப்படின்னு சொல்லணும். ஆனால் வேதத்துல சொல்லச்ச தான் சொல்லக்கூடாது, அப்படின்னு சொல்லணும். அர்த்தம் தாதான், ஆனால் பிரயோகம் பண்ணச்ச உச்சாரணம் பண்ணச்ச தா அப்படின்னு சொல்லணும். சில காரணங்கள் அதுக்கு அவ சொல்ற வேதாத்தியம் பண்றது வைத்து அதெல்லாம் பண்ணோன்ட்டு, அது அவளுக்குதான் அது ஸ்பஷ்டமா வரும். ஸ்வரம் படிபடணும், அக்ஷரங்கள் படிபடணும். ஒரு அக்ஷரம் மாறி போயிடுச்சுன்னா கூட அர்த்த விரோதம் வந்துடும். அதனால எல்லாம் பார்த்து 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 சொல்லணும். அதனால அக்ஷரராசி கிரகணம் தான் நமக்கு பலன் நம்ம வச்சுட்டு இருக்கோம் வேதாந்திகள். ஆனால் மீமாம்சகர் என்ன சொல்லிட்டாருனாக்க, அத்தியனோன்றது எப்படி பண்ணுவான் அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நாள் வேதாத்தியனம், கொஞ்ச நாள் அங்கங்களுடைய அத்தியனம், இப்படி பண்ற சமயத்துல நமக்கு அர்த்தங்கள்லாம் அறிய மூலியமா புரியும். சம்ஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுன்னாக்க இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஓரளவு அர்த்தம் புரியும். ஆனால் சந்தேக நிவர்த்தி வராது, சந்தேக நிவர்த்தி ஆகாது. ஆகையினால அவன் என்ன பண்ணணுமா, குருகுலத்திலேயே இருந்து தன்னுடைய ஆச்சாரியரிடத்துல வேத விசாரம் பண்ணி அர்த்த ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். அதனால வேதாத்தியனத்தினுடைய பலன் அர்த்த ஞானம்தான். இந்த அர்த்த ஞானத்தை தான் வித்யை அப்படின்னு சொல்றான் மீமாம்சகன். இங்க அந்த அர்த்த ஞானத்தோட கூடினவன் இருக்கானே, அவன் என்ன பண்ணணும்னா, தனக்கு தன்னுடைய வித்யை உபதேசிச்ச குருவுக்கு எல்லா சுசுரூஷைகளையும் பண்ணி முடிச்சு அதன் பிறகு அவருடைய அனுமதி பேர்ல விவாகத்தை பண்ணிட்டு அவளோட சேர்ந்துட்டு நல்ல இடத்துல உட்காந்துட்டு யாகத்தெல்லாம் அனுஷ்டிக்கணும், கர்மம் அனுஷ்டிக்கணும். வித்யையோட அர்த்த ஞானத்தோட கூடின அத்தியனம் பண்ணி முடிச்சவன் குருவினுடைய அனுமதியினால விவாகம் பண்ணிட்டு இவன் யாகத்தை பண்ணணும், யாகத்தை பண்ணணும் தான் சொல்றது. இங்க வித்யை பண்ணணும்னு சொல்லல. அதனால தத்வதோ விதானாத், வித்யாவதா விதானாத், எவனுக்கு ஞானம் இருக்கோ வித்யை இருக்கோ அந்த வித்யோட கூடினவனுக்கு தான் கர்மாவானது விதிக்கப்படுறது. அதனால வித்யங்கிறது கர்மாவுக்கு அங்கம்தான், கர்மாவுக்கு அங்கமா இருக்கிறதுனால அத பண்ணணும், கர்மாவை தான் பிரதானமா பண்ணணும். அதனால வித்யை பிரதானம் இல்லை, அதனால கர்மாவுக்கு இருந்துதான் பலன் அப்படின்றது இங்க சொல்ற பாருங்க. தத்வதோ விதானாத் வித்யாகத கர்ம விதானாச்ச வித்யா கர்மாங்கம். சத்வதான வித்யா, சத்து சப்தத்தினால வித்யான்னு எடுத்துக்கணும். வித்யையை உடையவன் சத்வத வித்யாவத, வித்யையை உடையவனுக்கு கர்ம விதானாச்ச கர்மாவானது விதிக்கப்படுகிறது. அதனாலேயும் வித்யா கர்மாங்கம், வித்யானது கர்மாவுக்கு அங்கமாக இருக்கிறது. நாங்க சொல்லல, நீ சொல்ற உபநிடத்தான் சொல்றதுன்னு காமிக்கிறாவா. ஆச்சாரிய குலாது வேதமதீத்யம் யதா விதானம் குரோகோ கர்மாதிசேஷேன அபிசமாவர்த்திய. சமாவர்த்தனம்னா என்ன அர்த்தம், நம்ம அங்கெல்லாம் என்ன பண்றோம், கல்யாணம் இன்னைக்கு காத்தால கல்யாணமா, அந்த கா 10 மணிக்கு முகூர்த்தம்னாக்க 7 மணிக்கு விரதம் ஆரம்பிச்சிருக்கோம். விரதம் ஆரம்பிச்சு விரதத்தை முடிச்சு அதுக்கப்புறம் சாரம் பண்ணிட்டு மஞ்சள் வயிற்று எடுத்துட்டு 2 பூனலை போட்டுட்டு காசி யாத்திரை. காசி யாத்திரை எல்லாம் கிடையாது, அது பரதேச கோலம், பரதேசி கோலம் அப்படின்னுவா. என்னன்னாக்க அவன் போறான் பொண்ணை தேடிட்டு போறான், பொண்ணை தேடிட்டு போறான். இந்த காலம் மாதிரி போய் பேசுறதெல்லாம் கிடையாது, தெளிவா பேசுறதெல்லாம் கிடையாது, காதல் கல்யாணமும் கிடையாது. இவனுடைய யோக்கியதையை பார்த்துட்டு அவளே கூப்பிடுவான், நான் என் பொண்ணை தரேன் நீங்க பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விவாகத்தை பண்ணிக்கணும். அதனால அதுக்கு சமாவர்த்தனம் பேரு. இங்க இருந்து கிளம்புறதுக்கு யாத்திரை கிளம்புறாங்க பாருங்க, அதுக்கு சமாவர்த்தனம் அப்படின்னு பேரு. சமாவர்த்தனம் பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம், பிரம்மச்சாரி ஆசிரமம் உண்டு போச்சு, இப்ப சமாவர்த்தனம் ஆயிட்டான்.
சமாவர்த்தனம் ஆயிட்டோம்னா அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால அதிசமாவர்த்திய அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோதரம் சமாவர்த்தனம் பண்ணிட்டு குடும்பே சுசௌதேசேன்னா அங்க வரிசையா சொல்றக்கு இத்தியாதினா இத மாதிரி வாக்கியங்கள்னால அத்தியனவத்த கர்மானி விதத்து அத்தியனம் பண்ணி ஞானத்தை உடையவனுக்கு கர்மானி விதத்தது கர்மாக்களை இந்த வாக்கியம் தான் விதிக்கிறது. அதனால அர்த்தாவபோத பரியந்தத்வாத் அத்தியனசிய மீமாம்சகம் சொல்றது அர்த்தாவபோதம்னா அர்த்த ஞானம்னு அர்த்தம், நிர்ணயாத்மக ஞானம்னு அர்த்தம். மீமாம்சா சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா உறுதிப்பட தெரிஞ்சுக்கிறது அர்த்தத்தை. இது இதுதான், இதுதான் அர்த்தம். இதுக்கு சந்தேகம் இல்லாம சந்தேகமோ விபரியமோ வரக்கூடாது. சந்தேகம் இப்படியா அப்படியான்றது, விபரியம்னா விபரீதமா தெரிஞ்சுக்கிறது. கைத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா விபரியம், அதே தூரத்துல இருட்டுல பார்த்துட்டு இது மரமா அல்லது புருஷனா திருடனா அப்படின்னு சந்தேகம் வருது பாருங்க. இத மாதிரி ரெண்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உறுதிப்பட அர்த்தஞானம் இருக்கணும். அதுதான் வேதாத்தியனத்துக்கு பலன்னு அவர் சொல்லியிருக்காமையோ வம்சக்காள் முதல் அதிகரணத்திலேயே அவர் தீர்மானம் பண்ணி சொல்லிட்டா. அதனால அர்த்தாவபோத பரியந்தத்வாத் அத்தியனசிய அத்தியனம்ன்றது அர்த்தஞான பரியந்தம், இது இந்த வேத வாக்கியத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு மூலம் பாருங்கோம். அது பரியந்தாது அத்தியனசிய வித்யாவதையேவ கர்மானு விததாதி. வித்யாவான் ஞானவான், எவனுக்கு வித்தியை இருக்குதோ அவனுக்கு தான் கர்மாக்கள்னா விதிக்கப்படுகிறது, கர்மாக்கள்லாம் விதிக்கிறது எப்படி இது அவகமியதை. அதனால இப்ப வித்தியனாக்க ஞானம்னு அர்த்தம். அந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் கர்மா விதிக்கப்படுறது. அப்ப கர்மா பிரதானம், ஞானம்ன்றது அப்பிரதானம் தான், அங்கம் தான். அதனால வித்தியைங்கிறது அங்கம், கர்மாங்கிறது பிரதானம் அங்கி. அந்த அங்கியான கர்மாவில் இருந்துதான் பலன் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துக்கு தாத்பரியம். அதுக்கப்புறம் இந்த பூர்வபக்ஷத்துல கடைசி சூத்திரம் இது நியமாத, நியமம் இருக்கு. நியமம்னா என்ன சொன்னா ஏவகாரம் போட்டு எப்பொழுதும் கர்மாவை அனுட்டிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஈசாவாசிய உபநிடதம் சொல்றது புர்வண்ணே வேக கர்மாணி திதி விசேஷதம் அப்படின்ட்டு வாக்கியம் கேட்கறதுக்கு என்ன அழகா இருக்கு பாருங்க. எப்பொழுதும் கர்மாவை அனுட்டிச்சுருக்கணும், நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, அகரகா சந்தியாம் உபாசித்த யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜிஹோதி. எவ்வளவு நாள் ஜீவிச்சிருக்கானோ அவ்வளவு நாள் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளவோ வாக்கியங்கள், இந்த வாக்கியங்கள்லாம் வச்சுட்டுதான் இது சொல்றது. குருவண்ணேவ இக இங்க எத்தல பரியந்தம் நாம இந்த வாழறமே அது பரியந்தம் கர்மானி குருவண்ணேவ கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கும், பண்ண கர்மாக்களை தான் பண்ணணும், பண்ணே இருப்பவனாக ஜிஜி விஷே ஜீவேத்தும் சொல்லல, ஜிஜி விஷய விருப்பி வாழ ஆசைப்படணும். நம்ம வாழ ஆசைப்படுறதுன்றது எப்படி இருக்கணும், கர்மாவை பண்ணிண்டே வாழ ஆசைப்படணும். வெறும உட்கார்ந்து தண்டத்துக்கு இருக்கக்கூடாது, கர்மாவை அனுட்டிச்சுட்டே நாம வாழணும், அப்படி நமக்கு விருப்பம் வரணும். இதுதான் சுவாரஸ்யம். நம்ம என்ன சொல்ல போறோம், கர்மாவையும் பண்ணிட்டே இருக்கணும். பின்னாடி சொல்ல போற கர்மாவையும் எப்பொழுதும் அனுட்டிக்கணும், அத மாதிரி உபாசனத்தையும் எப்பொழுதும் அனுட்டிக்கணும், பகவான் நினைக்காம இருக்காதீங்கோ அப்படின்னு சொல்ல போற. அதனால எப்பொழுதும் பகவான நினைச்சுட்டு இருக்கணும், உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அது பிரபத்திய பிரபன்னனா இருந்தாலும் சரி, பக்தி யோக நிஷ்டனா இருந்தாலும் சரி, அதே மாதிரி கர்மா அதுக்கு அங்கம். அதனால அதை அனுஷ்டிக்கணும்னு நாம சொல்றோம். மீமாம்சகன் என்ன சொல்றான், அப்படி அர்த்தம் கிடையாது, இருக்கு எப்பொழுதுமே கர்மாவை அனுஷ்டிச்சுருக்கணும்னு ஆசைப்படுங்கோ. இந்த தியானம் பண்றதோ கர்மாவை அனுஷ்டிக்கிறதோ சுய விருப்பத்தோடு இருக்கணும், தலையெழுத்தேன்னு பண்ணக்கூடாது. நமக்கே மனதுல ஒரு ஆசை வரணும், பெருமாளும் சமர்ப்பிக்காம சாப்பிடக்கூடாது, புஷ்பம் பெருமாள் சமைச்சிட்டு தான் புஷ்பத்தை வச்சுக்கணும், எந்த இது வந்தாலும் பெருமாள் 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 நம்ம சிந்தனையிலேயே இருக்கணும், எல்லாம் விருப்பத்தோட இருக்கணும்.
ஆசைப்பட்டு பண்ணணும் இதெல்லாம். அதனால திதி விஷய சதம் சமாக 100 ஆண்டுகள் வாழணும்னு விரும்பணும். 100 வருஷம் நம்ம இருக்கணும், ஏன்னா சதாயுர்வை புருஷா. அதனால நமக்கெல்லாம் வந்து 100 வருஷம் ஜீவனம், வேதனூர் பிராயம் 100. ஆகையினால் அது பரியந்தம் நம்ம வாழணும்னு ஆசைப்படுங்கோ. ஆசைப்படுற சமயத்தில் வெறும் காம போகத்தை விரும்பாதீங்கோ. கர்மாக்களை அனுஷ்டிக்கணும்னு விரும்புங்கோ. கர்மாக்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். இதே ஆத்மவிதாம் ஆயுஷாக ஆத்ம வித்துக்கள் இருக்காளே, அவாதைய அந்த புருஷனுக்கு ஆயுஷாக அவனுடைய ஆயுஷ் இருந்தது பாருங்க. அதுல கர்மசு நியம தரிசனாச்ச, கர்மாவோட தான் நியமம். குருவண்ணேவ பண்ணிண்டே கர்மாவை அனுஷ்டிச்சுண்டே அப்படின்னு நியமம் சொல்லிட்டு போயிடுத்து இந்த ஈசாவாசிய உபனிஷத் வாக்கியம். ஆனால் நியம தரிசனாச்ச கர்மனைவ புருஷார்த்தக, கர்மா கிட்டேந்து தான் நமக்கு பலன் கிடைக்கும், வித்தியை கிட்டேந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நாம கர்மாவை வித்தியைக்கு அங்கோன்னு சாதிக்க போறோம், அதை அவன் விரும்பல மீமாம்சகன், கர்ம பிராதான்யவாதி அவன். அதனால கர்மாதான் அங்கமே அங்கியே தவிர்த்து வித்யா அங்கி கிடையாது, வித்யா அங்கம்தான். அதனால கர்மாதான் நமக்கு புருஷார்த்தத்தை கொடுக்கும். கர்மனையேவ புருஷார்த்தக ந வித்யாசக, வித்தியிலிருந்து வராது. ந வித்யாதக இது அவகம்யதே என்று அறியப்படுகிறது. அதச்ச வித்யா கர்மாங்கம், இந்த காரணங்களினால வித்யானது கர்மாவுக்கு அங்கமாகத்தான் இருக்கிறது. கர்மாவுக்கு அங்கமாகத்தான் இருக்கு, கர்மா வித்தியைக்கு அங்கம் இல்லை. அதனால வித்தியிலிருந்து புருஷார்த்தம்னு முதல் சூத்திரத்தை சொல்லிட்டே சூத்திரக்காரர், அது தேவனி மகர்ஷிக்கு திருவள்ளம் இல்லை. அவருடைய திருவள்ளம் கர்மாவுக்கு தான் பிராதான்யம், கர்மாவிலிருந்து தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்படி பூர்வபக்ஷம் 6 சூத்திரங்கள்னால சேஷத்வாத் புருஷார்த்தவாதோ யதான்யேஷ்டதி தேவினி ஆச்சார தரிசனாத் சச்சுருதேகே சமன்வாரம்பணா தத்வதோ விதானாத் நியமா. இப்படி 6 சூத்திரங்கள்னால ஜெயவினியினுடைய திருவுள்ள பிரகாரம் பூர்வபக்ஷம் முடிஞ்செடுத்தும். கர்மாதாம் பிரதானம், கர்மாதாம் பலஜனகமா இருக்கும், அதுதான் புருஷார்த்தத்தை கொடுக்கும், வித்யை அங்கம்தான் அப்படின்னு. அதற்கு சமாத சித்தாந்தமாக முதல்ல சித்தாந்தம் சொல்லிடுவார் ஒரு சூத்திரத்தினால, மீதி எல்லாம் இவ 6 சூத்திரத்தை சொன்னாலும் இல்லையோ அந்த 6 சூத்திரத்துக்கும் பதில். சேடத்துவால் புருஷார்த்தவாகன்றதுக்கு அதிகோபதேசாத்தின் அடுத்த சூத்திரத்துல மீது 5 சூத்திரத்தை என்னென்ன சொன்னாரு, அது ஒவ்வொரு சூத்திரத்தினாலையும் சமாதானம் சாதிப்பார், அற்புதமான சமாதானம். அதை நாளைக்கு சேவிக்கலாம். அசத் குரு பரம்பராயை நமகன்.